வெல்கம் டு சென்னை பொண்ணு சமையல். இங்க சென்னை பொண்ணு சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மவுத் மெல்டிங் கீ மைசூர் பாக். ஸோ மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையுமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட். அதுவும் வாயிலே போட்டவுனே கரையக்கூடிய அந்த மைசூர் பாக், அந்த சாஃப்டான மைசூர் பாக்கோட டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாது. ஸோ அப்படி ஒரு சாஃப்டான வாயில் போட்டவுனே கரையக்கூடிய ரெசிபி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெசிபி வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபினே சொல்லலாம். ஏன்னா நான் ட்ரை பண்ணதை விட இதோட அவுட்புட் ரொம்பவே அருமையாக வந்திருந்தது. அண்ட் வியூவர்ஸ்க்கு நான் எப்பயுமே 100% அவுட்புட் கொடுக்குறேன்ன்றது தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து நான் சொல்கிற ப்ரப்போர்ஷனில் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் தான் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இதை நம்ம செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஸோ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலாம் அதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அந்த கப் அளவு நம்ம நெய், 1/2 கப் நெய், அந்த கப் அளவில் 1/2 கப் நம்ம நெய் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்களா நான் 1/2 கப் நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கப்பு தான் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப் அளவு நம்ம சர்க்கரை 1 கப் எடுக்கணும். அதே கப் அளவு நம்ம 1/4 கப் தண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம், வச்சு பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஈவன் பேக்கிங் ட்ரே கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டில் மைசூர் பாக் பண்ணி செட் பண்ண வைக்கிறதுக்காக. இதில் நான் சும்மா ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நான் நல்லா தடவி வச்சுருக்கேன். நல்லா அந்த சைடு எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மைசூர் பா லாஸ்ட்டில் நம்ம ஊற்றி நம்ம ஆற வைக்கும் போது அது ஒட்டாமல் வரும். ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ வாங்க நம்ம இது எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு கடாயில் நம்ம 1 கப் கடலை மாவை மிதமான சூட்டில் நம்ம வறுக்கணும். எது வரைக்கும் வறுக்கணும்னா ஒரு 5-6 நிமிஷம் நம்ம அதை வறுக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வறுக்கணும். இதில் வந்து நம்ம எதுவுமே நம்ம நெய்யோ எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மிதமான சூட்டில் வச்சு நம்ம அதை நல்லா வறுக்கணும். அந்த பச்சை வாசனை இல்லாத அளவு நம்ம வறுத்தெடுக்கணும். நீங்கள் அது வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிட்டே வரும். ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மனம் வரும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த மாவை நம்ம சலிக்க போகிறோம். ஒரு சல்லடை வச்சு நம்ம சலிக்க போகிறோம் இந்த மாதிரி. எதுக்குன்னா நம்ம அந்த கட்டி கட்டியாக இல்லாத அளவு நம்ம அந்த மாவை வந்து நல்ல ஃபைனாக நம்ம சலித்து எடுக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சல்லடையில் அதை கொட்டி சலிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சலித்து எடுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த மைசூர் பாக் வந்து நல்லா சாஃப்டா வரும். இப்ப நம்ம சலிச்சு எடுத்துட்டோம். சோ இந்த மாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சோ இப்போ அடுத்து வந்து நம்ம வச்சுருக்க நெய், 1/2 கப் நெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம உருக்கணும். எப்படின்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த 1/2 கப் நெய்யை நம்ம உருக்கணும். உருக்கி தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம வந்து இதை கொதிக்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது ஃபுல்லாக உருகிற அளவு நம்ம வச்சுட்டு எடுத்துடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் மிதமான சூட்டில் ஊற்றிருக்கேன் ஒரு கடாயில். இது உருகிற அளவு நம்ம இது பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸில் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு உருகிரும். உருகினோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப இதை வந்து ஓவர் ஹீட் பண்ணக்கூடாது. இப்போ
இப்போ பார்த்தீங்களா இது நல்லா உருகிருச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நம்ம இந்த உருக்கின நெய்யில 1 கப் நெய்யை இந்த சலிச்சு வச்சிருக்க மாவுல ஊத்தி நம்ம mix பண்ண போறோம் மீதி உள்ள 1/2 கப் வந்து நம்ம லாஸ்ட்ல மைசூர் பாக் கிண்டும்போது நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ 1 கப் நெய்யை நம்ம இந்த மாவுல ஆட் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு கட்டியே இல்லாம நல்லா கரைச்சு எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம கட்டியே இருக்க கூடாது நல்ல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நீங்க கரைச்சு அத நல்ல ஃபைனா கரைச்சு எடுத்துக்கணும் எந்த விதமான ஒரு கட்டியும் உங்களுக்கு இருக்க கூடாது சோ அது நீங்க நல்ல கரண்டி வச்சு நீங்க இந்த மாதிரி அடிச்சிட்டே இருந்தீங்கனாலே ஃபுல்லா உங்களுக்கு அந்த கட்டி இல்லாம வந்துரும் சோ அதுதான் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது கொஞ்சம் கட்டி இருந்தாலும் நம்ம மைசூர் பா நல்லா வராது பாத்தீங்களா சோ ஒரு கொஞ்சம் கூட அந்த கட்டியே இல்ல எங்கயுமே சோ ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல ஃபைனா நம்ம கரைச்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம ஒரு நான் ஸ்டிக் பாத்திரத்துல 1 கப் அளவு சக்கரை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சக்கரை பாகு பண்ண போறோம் அதுக்கு நம்ம 1 கப் சக்கரையோட 1/2 கப் தண்ணி அதே கப்ல 1/2 கப் தண்ணி நம்ம சேர்த்து ஃபர்ஸ்ட் இத கொஞ்சம் கரைச்சுக்கோங்க கேஸ் ஆன் பண்ணவேனா கொஞ்சம் கரைச்சிட்டு அப்புறம் நீங்க சிம்ல வச்சு நம்ம இந்த சக்கரை பாகு ரெடி பண்ணனும் சோ இந்த சக்கரை பாகு பாத்தீங்கன்னா இந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்வாங்க அந்த ஒரு கம்பி பதம் அது வர அளவு நம்ம இத காச்சணும் சோ இது பாத்தீங்கன்னா நம்ம மிதமான சூட்ல வச்சு தான் பண்ணனும் நீங்க ஃபுல்லா வச்சு நீங்க செய்யவே கூடாது மிதமான சூட்ல வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம காச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு அந்த ஒரு கம்பி பதம் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் இப்படியும் 4-5 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நீங்கள் காய்ச்சிட்டே இருக்கணும் அந்த ஒரு கம்பி பதம்ன்றது நம்ம கொஞ்சோண்டு நீங்கள் அதை உங்கள் கையில் எடுத்து இப்படி பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஒரு கம்பி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்பி இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி வரணும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலை மாவும் நெய்யும் அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கரைச்சிக்கோங்க ஏன்னா அது இதாக இருக்கக்கூடாது அதை நல்லா கரைச்சிட்டு இதில் சேர்த்து இன்னொரு சைமல்டேனியஸாக நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதுவும் வந்து நம்ம மிதமான சூட்டில் தான் பண்ணணும் அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக இது கொஞ்சம் கை வலிக்கும் கண்டிப்பாக ஆனால் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு ஸோ நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க எது வரைக்கும் நம்ம கிண்டணும்னா நம்ம ஊற்றி நம்ம சேர்த்த நெய் வந்து நல்லா உரியிற அளவு அந்த கடலை மாவு வந்து உறிஞ்சிரும் அப்படியே ஸோ அது வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அந்த நெய் வந்து நம்ம ஊற்றின நெய் வந்து எங்கேயுமே இருக்காது உங்களுக்கு ஃபுல்லாக அது இழுத்துருக்கும் அந்த மாவில் நல்லா இந்த மாதிரி கொதி வந்து குட்டி குட்டி பபிள்ஸாக வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம காய்ச்சிட்டே இருக்கணும் ஃபுல்ஃபில்டாக நம்ம இது மட்டுமே தான் பண்ணணும் அங்கங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் கரண்டி எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து இதாயிடும் ஸோ பார்த்தீங்களா இந்த கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது ஸோ அந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு நெய்யும் அப்சார்ப் ஆகிடுச்சு ஸோ இந்த பாயிண்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த 1/2 கப் நெய் ஃபஸ்ட் அந்த 1/2 கப் நெய்யில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை சேர்த்து கிண்டணும் ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நீங்கள் கிண்டணும் அதே மாதிரி தான் எது வரைக்கும் கிண்டணும்னா நம்ம இந்த ஊற்றின நெய் வந்து உரியிற அளவு நம்ம கிண்டணும் நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஏன் செய்கிறோன்னா நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்யும் போது உங்களுக்கு அந்த மைசூர் பாக்கு வந்து ஒட்டாமல் வரும் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்லா அது சுருண்டு வரும் ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம ஊற்றின நெய் வந்து நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆயிடுச்சு ஒரு வித்தின் சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது அப்சர்வ் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்க்கணும் அந்த 1/2 கப் நெய்யவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஸோ அதே மாதிரி நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நெய் தெரியுதுல்ல அந்த நெய் வந்து உங்களுக்கு அது உரியிற அளவு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும் எந்த பாயிண்ட்ல இந்த நெய் உங்களுக்கு உறிஞ்சிருச்சோ ஃபுல்லா அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும் ஸோ அது மட்டும் கொஞ்சவே கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பண்ணணும் அப்சர்வ் பண்ணி பாருங்க இப்ப இன்னும் அந்த நெய் வந்து ஃபுல்லா அப்சர்வ் ஆகல
இன்னும் அங்கங்கே அந்த நெய் நிற்கிது. ஸோ நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின நெய் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா சாஃப்டாக வரும் அந்த மைசூர்பா. நல்லா கிண்டி விடுங்க, கரண்டி வச்சு கண்டினியூஸாக கிண்டிகிட்ருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு கை கடுக்கும். ஆனால் ரொம்பவே எனக்கு, நான் வந்து உண்மையிலே எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே எனக்கு கிடச்ச ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதே அந்த வாயில் போட்டோன்னே கரையிற மைசூர்பாவை எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அந்த நெய் வந்து நம்ம ஊற்றினது ஓரளவு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றி அதே மாதிரி தான். அப்போ தான் நம்ம நெய் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது உங்களுக்கு ஃபுல்லாகவும் அது கட்டி ஆகிடாது, நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம பண்ணும் போதே நம்ம வந்து அந்த நெய் வந்து அந்த மேலாப்பில் தளர்ந்து நிற்கிறது வந்து உங்களுக்கு அது கம்மி ஊற்ற ஊற்ற நீங்கள் கொஞ்சம் கிண்டவே அது உறிஞ்சிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ உறிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் மீதி உள்ள ஃபுல் நெய்யுமே நான் சேர்த்துட்டேன். இந்த பாயிண்ட்டில் சேர்த்துட்டு ரொம்ப ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 seconds தான். 10 seconds உங்களுக்கு அந்த நெய் வந்து ஃபுல்லாக அப்சர்ப் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் அப்சர்ப் ஆகி கொஞ்சம் நல்லா அந்த சுருண்டு வருது. இந்த சுருண்டு வர இந்த கன்சிஸ்டன்சி இப்படி நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும், ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த இதில் பாயிண்டில் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நல்லாவே ஃபுல்லாக அப்சர்ப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கேஸை வந்து இந்த பாயிண்ட்டில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா, 1 நிமிஷம் நம்ம விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இதை. ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக ஒரு நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம அந்த சூடுலேயே தான் அது வந்து இதாகும். இப்போ நம்ம கேஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம கம்ப்ளீட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் 1 நிமிஷம். கரெக்டாக ஒரு நிமிஷம் கிண்டுனா போதும். நல்லா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. கிண்டி நீங்கள் ஒரு அந்த 1 மினிட் நீங்கள் கிண்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்து இப்படி விடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரும். அதுதான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 1 நிமிஷம் நல்லா நான் கிண்டிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா உங்கள் மைசூர்பா வந்து அந்த சாஃப்ட்னஸ் கம்ப்ளீட்டாக போயிடும். உங்களுக்கு ரொம்ப ஹார்டாகி அந்த க்ரம்பிள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, நல்லா ஸ்மூத்தாக ஆகுது. அடிக்கடிக்க பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மூத்தாகிட்டுருக்கு. ஸோ இதுதான் அந்த மைசூர்பா கூட எக்ஸாக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு முக்கியமான டிப் என்னென்னா, உங்களோட ஃபைனல் கன்சிஸ்டன்சி வந்து ஸ்மூத் அண்ட் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த மைசூர் பாக் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி இப்படி எடுக்கும்போதே பார்த்தீங்களா இப்படி ஃப்ரீ ஃப்ளோயிங் அப்படியே இதாகுது. ஸோ இதுதான் நம்ம பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதை வந்து நம்ம இந்த ட்ரே, நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக அப்படியே நல்லா அப்படி ஸ்மூத்தாக விழும். உங்களுக்கு விழும் போதே தெரியும். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன், நம்ம நெய் தடவி வச்சுருக்க ஒரு ஸ்பூன் எடுத்து இதை நல்லா ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். சமமாக ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம மினிமம் ஒரு மணி நேரம் நம்ம ஆற விடணும். அப்போ தான் உங்களுக்கு அழகாக நீங்கள் நல்ல உங்களுக்கு தேவையான ஷேப்பில் உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து சாப்பிட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 1 மணி நேரம் இதை செட் பண்ண விட்டுடலாம். அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, நான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பீசஸாக நான் கட் பண்ணி ஒரு கத்தியில் நான் நெய் தடவி இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ, ஸ்கொயராக ரெக்டாங்கிளாக நம்ம இஷ்டம். நான் வந்து இன்றைக்கி ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருந்தது பார்த்திங்களா.
ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அப்படியே இந்த கடையில் வாங்குவோம் இல்லையா, நல்லா வாயில் போட்டுனே கரையிற மாதிரி அந்த மைசூர்பா, அந்த எக்ஸாக்ட் மைசூர்பா வந்து எனக்கு இதில் கிடச்சிச்சு, இதோட அவுட்புட்டு. ஸோ நான் சொல்கிற ப்ரப்போர்ஷனில் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு இதே 100% அவுட்புட் வந்து உங்களுக்கு வரும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் சஜஷன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வரதுக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பபாய் ஃப்ரம் சென்னை பொண்ணு சமையல். தேங்க்யூ.